உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது தற்போதைக்கு இருக்கிற நிலைமையில சில அரசியல் காரணங்களால நம்ம வந்து இப்போதைக்கு பல யாருக்கு பாஸ் பண்ணவங்களை எடுத்துட்டு அடுத்து புதுசா வரக்கூடியவங்களும் எடுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏற்கனவே 30,000 பேர் பாஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த 30,000 பேர்ல ஒரு 15,000 அளவுக்கு, ஏன்னா அமைச்சர் சொன்னது பிரகாரம், முன்னாடி அவர் பேசின பிரகாரம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்பர் ஆஃப் போஸ்ட் நாங்க டீச்சர்ஸ்க்குள்ள கொண்டு வந்துருவோம். அடுத்த வருஷம் எத்தனை பேர் ரிட்டையர் ஆகிறாங்களோ, அடுத்த அகாடமிக் இல்ல எத்தனை பேர் ரிட்டையர் ஆகிறாங்களோ அந்த நம்பர் ஆஃப் போஸ்டையும் இதுல நாங்க சேர்த்துதான் டென்த்துக்கான அப்பாயின்மெண்ட் போட போறோம்னு சொல்லியிருக்காரு. 8,000 அப்படின்னு சொன்னது இப்போ வந்து 15,000 அளவுக்கு போறது சான்ஸ் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒரு நேம் வேணும் இப்போதைக்கு. அப்ப 15,000 பேருக்கு கொடுத்துட்டாங்கன்னா மிச்ச 15,000 பேரு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படியே இருப்பாங்க. அதை வந்து அடுத்த வருஷம் கொண்டு வந்துருவாங்க. அடுத்த வருஷம் கொண்டு வந்த பிறகு அதுக்கு அடுத்து இப்ப டெட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க, பாஸ் பண்ணாம படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதுக்கடுத்து 3rd வருஷம் தான் அவங்க உள்ள வருவாங்க. சோ இது இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. நாளைக்கே சில மேல்மட்டங்கள் மாறினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்கு எல்லாத்தையும் அடியோட இது ஒருத்தர் எடுத்திருக்க முடிவு, அந்த ஒருத்தர் வெளியில போயிட்டு இன்னொருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்களோட கை ஓங்கிடுச்சு அப்படின்னா 30,000 பேர்த்த பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. புதுசா டெட் வைக்கிறதுல யாரு பாஸோ யாரு ஹை லெவல மார்க் வர்றாங்களோ அவங்கதான் அப்பாயின்மெண்ட் சொல்லிடுவாங்க. சோ இது ஓவர் நைட்ல என்னைக்கு வேணாலும் மாறலாம். அதனால டெட் எழுதி பாஸ் பண்ணவங்க, டெஸ்ட் எழுத போறவங்க எல்லாருமே டெட் அட்டன் பண்றது நல்லது. அப்பாயின்மெண்ட் வர வரையிலும் தொடர்ந்து அட்டன் பண்றது நல்லது, அதான் நல்லது. ஏன்னா நாளைக்கு காலையில எடுத்துருச்சீங்க சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் வாங்க, நாளைக்கு காலையில் அப்பாயின்மெண்ட் கிடையாது, எல்லாருமே புது டெட்டை எழுதணும்ன்றாங்க. அப்ப அது தலைவலியாகி போயிடும். சோ அதனால எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க எல்லாருமே படிச்சுட்டே இருந்துட்டு டெட்டு வந்துட்டா டெட்டை எழுதிட்டோம், அப்பாயின்மெண்ட் கிடைச்சிட்டா அப்பாயின்மெண்ட் போயிருக்கோம். சோ எது முந்துதோ அதுதான் லைஃப்ல நமக்கு ஒரு அறிவுபூர்வமா நம்ம எடுக்கக்கூடிய முடிவா இருக்கணும். அதே மாதிரி இங்க போலீஸ் சில பேர் உட்காந்துருப்பீங்க, அவங்களுக்கு என்னன்னா ஏற்கனவே ஒரே ஒரு தடவை போலீஸ்க்கான கொஸ்டின் இங்கிலீஷ் கொஸ்டின் கொஞ்சம் ஒரு 50 கொஸ்டின் செட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு இல்ல, என்னுடைய சொந்தக்கார பொண்ணுட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த லெட்டரை எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு 50 கொஸ்டின் எடுத்து கொடுங்க இங்கிலீஷ்ல இருந்து. அது எப்படின்னா 9th 10th இங்கிலீஷ் எல்லாம் அதுல ஈஸியான கொஸ்டினவா எடுக்கன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அப்படி 1-2 உங்களுக்கு கொஸ்டின் வந்து போலீஸ் செலெக்ஷனுக்கோ அல்லது எஸ்ஐ செலெக்ஷனுக்கோ அது மாதிரி வரும்போது அந்த 6th கிளாஸ்ல இருந்து 10th வரையும் சில நேரங்களில் 11th 12th கொஸ்டின் இருக்கக்கூடிய ஈஸியான கிராமர் எடுத்து கொடுக்க சொல்றாங்க. சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்ப 2 and 2 மேக் 4, 2 and 2 மேக்ஸ் 4, எது கரெக்ட்? 2 and 2 மேக் 4, 2 and 2 மேக்ஸ் 4. மேக்கா மேக்ஸா? ஆப்ஷன் ஏ வந்து மேக், ஆப்ஷன் பி மேக்ஸ், ஆப்ஷன் சி வந்து ரெண்டுமே கரெக்ட், ஆப்ஷன் டி வந்து ரெண்டுமே தப்பு. இது ஆப்ஷன் சி கரெக்ட், ரெண்டுமே சரி என்பது கரெக்ட். நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், 2 and 2 மேக்னு கொடுத்தா மேக்ஸும் போடுவோம், மேக்ஸும் கொடுத்தா மேக்னு போட்டுக்குவோம். இப்ப அது கிடையாது. இப்ப இருக்கிற கிராமர் தான் மாறிடுச்சு. அந்த மாறின கிராமர் சிபிஎஸ்சி இருக்க ஒரு ஸ்டேட் போர்டு அங்கங்க கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. அவர் பொதுவாக ஜென்ரல் இங்கிலீஷ் போட்டவங்க 6th கிளாஸ்ல இருந்து +2 வரையிலும் தளவா இருக்கணும். எந்த இடத்துல விட்டுறாதீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் +1 +2 வந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஆனா நமக்கு கொடுக்கறது 10th syllabus அப்படின்னு கொடுத்துறாங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா 10th syllabus refers to 10th syllabus in CBSE அப்படிங்கறாங்க, not in the state board. State board பிரகாரம் 10th syllabus அல்ல, CBSE கி பிரகாரம் 10th syllabus. அப்ப அவங்களுக்கு 10th syllabusனா ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஈக்குவலா இருக்கு. அப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப நம்ம கிராமர் என்னென்ன படிச்சுட்டு இருப்போமோ அதெல்லாம் நம்ம VO எக்ஸாம்ல கேக்குறாங்க. பழைய எக்ஸாம்ல இங்கிலீஷ் பேப்பர் எடுத்தவங்க சொல்றேன், இந்த ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்தவங்க பேப்பர் பார்க்கும்போது நாங்க 11th வந்து என்ன சொல்லிக் கொடுத்தோமோ அதெல்லாம் அங்க இருக்கு. அப்ப ஏன் 10th தான் கேட்டிருக்கணும், ஏன் 11th ஸ்டூடெண்ட் கேட்கறாங்க அப்படின்னா அப்பதான் அவங்க சொல்றாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும்போதே இப்படி வந்துருச்சு. சோ அந்த பேசிக்ல நாங்க எடுக்கிறோம். சோ மினிமம் குரூப் 4 நீங்க 12th வரையில இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கிராமர் தரவா வச்சுக்கீங்க. அதே மாதிரி போலீஸ் செலெக்ஷன்ல இங்கிலீஷ் கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நார்மலான பேசிக் கிராமர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போறோம், சரியா? அப்புறம் குரூப் 1 காரங்கள டிகிரி லெவல் தான், டிகிரி லெவல் PG லெவல் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் உங்களுக்கு ஈஸியா கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த நியூஸ் நீங்க ஏதாவது கொண்டு போயிருங்க, டெட்டை வந்து தொடர்ந்து படிக்க சொல்லுங்க. அதுக்காக தான் நம்ம படிச்சுட்டே இருக்கணும். படிக்கிறவங்க எப்ப வேலை வாய்ப்பு வருதோ வர்ற வரையும் படிக்கட்டும். நாளைக்கு என்ன வேணாலும் கவர்மெண்ட்ல ரூல்ஸ் மாறும், மாறும் போது அன்னைக்கு நம்ம படிக்கடா ஆகிடக்கூடாது. பாத்துட்டு